இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டேன்றனால என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் லீவு, என் பையனுக்கும் ஸ்கூல் லீவு. அதனால் இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல மைக்ரோவேவும் பாத்திரம் கழுவி கவுத்து வைக்கிற அன்னகுண்டாவும் வச்சுருந்தேன். அது ரெண்டையும் எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு அந்த இடத்த ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். என் பையன் நானும் க்ளீன் பண்ணுறம்மா நானும் க்ளீன் பண்ணுறம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அவனை வந்து பாத்ரூம் கதவை தொடக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா அவன் அடிக்கடி பெயிண்ட் அடித்து விளையாடிட்டுருப்பான். பெயிண்ட் அடிச்சுட்டு கை கழுவுறன்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே போவான். பாத்ரூம் கதவு இந்த செவ்ரெல்லாம் பாருங்கள் எப்படி பெயிண்ட் ஆக்கி வச்சுருக்கான். சரி நீ வேணா இதை தொடைப்பா அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த கோலியன் வச்சு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த ஸ்ப்ரே பண்ணுறதே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காகவே நான் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் எல்லாமும் ஒரே பெயிண்ட் பெயிண்ட்டாக அழுக்காக இருந்துச்சு. அதனால் நான் அதையும் தொடைக்கிறேம்மான்னு தொடச்சான். நான் சொன்னேன் உனக்கு ஹைட்டு எட்டாதுப்பா அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு எட்டுன்னு சொல்லி எகி எகி தொடச்சிட்டு இருந்தான். இந்த ஸ்விட்சையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டான். அதுக்கப்புறம் மைக்ரோவேவையும் தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த அடுப்பு மேடை கழுவி விட்டுருக்கேன். அது க்ளீன் ஆனதும் ஈரம் காஞ்சதும் மைக்ரோவேவை தூக்கி அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜும் என் பையன்தான் தொடச்சான். ஃப்ரிட்ஜும் பாத்ரூம் கதவும் அவன் தான் தொடச்சான். ஃப்ரிட்ஜு தொடச்சிட்டு நாங்கள் ஊட்டிக்கு போனப்போ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தோம். அது அப்படியே தான் இருந்துச்சு. சரி ஃப்ரிட்ஜு இப்போ தொடச்சலப்பா அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் வெயிப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால் என் பையன் எல்லா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தான். எல்லா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டையும் எடுத்து ஒட்டிகிட்டு இருந்தான். என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் ஒரே டைமில் ஒட்டாதீங்க, ஒரு ரெண்டு மட்டும் இப்போ ஒட்டிட்டு மீதியெல்லாம் அப்புறம் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னோடய பையன் இல்லை நான் எல்லாமே ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ஒட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் இந்த அலுமினியம் ஃபாயில் ஸ்டிக்கர் வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, கிச்சன் செல்ஃப்லலாம் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சரி இந்த சைடு ஒட்டலாம், இந்த கிச்சன் மேடைக்கிட்ட ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். செல்ஃப்லாம் அப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம், இப்போதைக்கு இது இங்கே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இது வந்து கரெக்டாக இருந்தது, இந்த செல்ஃபுக்கு அப்படியே கரெக்டாக இருந்தது அளவு. இது அளவுக்கு வச்சுட்டு மீதியை கட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஸ்டிக்கர் மாதிரி தான் இருந்துச்சு. இதை பிரித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒட்டிட்டு வரணும். ஏன்னா அப்பப்போ சுருண்டுக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கவரை கிழித்து அப்படியே ஒட்டிகிட்டே வந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஒட்டினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டிக்கரை பிரித்து அப்படியே ஒட்டிட்டு வர முடிஞ்சது. அதுக்கே வந்து கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக ஆகுது. பார்த்து நல்லா ஒட்டணும், பொறுமையாக ஒட்டணும். இது ஒட்டுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்த்து ஒட்டிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்டிக்கர் நான் வாங்கி வச்சு 1 மந்த்துக்கு மேலேயே ஆகுது, ஒட்டாமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி இந்த அடுப்பு மேடையை க்ளீன் பண்ணோம், சரி ஃபஸ்ட்டு இங்கே ஒட்டிடலாம், செல்ஃப்லாம் அப்புறமா பொறுமையாக ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒட்டினேன். ஒரு ரோலில் இந்த ஒரு செல்ஃபு, அதுக்கப்புறம் கீழே இந்த ரெண்டு குட்டி செல்ஃப் இருக்குது பாருங்கள், இதில் இந்த கீழ் செல்ஃபுக்கு மட்டும்தான் வந்துச்சு. அவ்வளோதான், ஒரு ரோலில் மேலே இந்த ஒரு செல்ஃபும் கீழே இந்த குட்டி செல்ஃபும் தான் வந்துச்சு ஒரு ரோலு. இதுக்கப்புறம் சரி கிச்சன் செல்ஃபுக்கெலாம் வாங்கிக்கலாம், வாங்கி ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒட்டிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த கிச்சன் வாலில் ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அதுவும் ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தனால அதையும் ஒட்டிட்டோம். அங்கே வந்து ரொம்ப இந்த ஸ்டிக்கர் பெருசாக இருந்தனால இந்த இடத்துல கரெக்டாக இருந்தது இந்த ஸ்டிக்கர், அதனால் இங்கே ஒட்டிட்டோம். என்னோடய பையன் இந்த இடம் அழகாக இருக்குன்னு ஏறி இங்கே வந்து உட்காந்து விளையாடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா செம்ம மழை. என் பையன் நான் மழையில் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மழையில் நினைஞ்சிட்டு இருந்தான். நான் வேண்டாம்ப்பா ஜுரம் வரும்னு சொன்னேன், ஆனாலும் கேட்காம மழை ஏமா என்னை ஜாலியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மழையில் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் கையில் சூப்பர் ஹீரோஸ்லாம் வச்சுட்டு இருந்தான். இவங்களையும் நான் குளிக்க வைக்கிறேம்மான்னு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் நினச்சி நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பூனை காருக்கடியிலேருந்து கத்திட்டு இருந்துச்சு. நான் அந்த பூனையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பூனைக்கிட்ட ஓடி ஓடி போய் பார்த்தான். அது காருக்கடியில் போயிடுச்சு. அவனால் அதை
பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் போதும் பாவா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து குளிக்க போயிட்டான். இன்றைக்கி கிளீனிங் ஒர்க்லாம் செஞ்சனால வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே மணி 3 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சமைச்சி சாப்பிட லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு லன்ச் வாங்கிட்டு வரேன்ட்டு ஹோட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. என் பையன் ரெயின்கோட் போட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டான்.